அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற சமையல் நூடுல்ஸ் செய்ய போகிறாங்க. எப்பயும் செய்கிற மாதிரி இல்லாத காயெல்லாம் நிறையா சேர்த்து பன்னீரோட ரொம்ப சூப்பராக செய்ய போகிறேன். குழந்தைங்கள்லாம் பார்த்ததும் உடனே சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நூடுல்ஸ் செய்கிறதுக்கு காயெலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சுருக்கோம், வானல் அடுப்பில் வச்சுக்கலாம். பன்னீரை கட் பண்ணி கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. இதை வந்து எண்ணெயில் நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை வந்து எண்ணெயில் போட்டுடலாம். 100 கிராம் பன்னீர் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போகிறோம். இப்போ பன்னீர் பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம உப்பு போட போகிறோம். கொஞ்சமாக உப்பு, 1 பிஞ்சு அளவுக்கு. நம்ம வந்து நூடுல்ஸ் வாங்கினோம்னா மசாலா கொடுப்பாங்க, அந்த மசாலாவில் கொஞ்சமாக இப்போ போட்டுடலாம் பன்னீரில். இப்போ ஒரு இடம் கலந்துட்டு எடுத்துடலாங்க. எடுத்து வேறு பாத்திரத்தில் வச்சிடுறேன். அவ்வளோதான். வறுத்து வச்சுருக்கிற பன்னீரில் வந்து டொமேட்டோ சாஸ் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு, ஒரு சின்ன ஸ்பூனால் போட்டு கலந்துடலாம். பன்னீரை வறுத்து வச்சுட்டோம், அதில் சாஸ் போட்டு கலக்கி வச்சாச்சு. இப்போ அந்த வானல்லையே நம்ம காயெல்லாம் வதக்க போகிறோம். இப்போ காயெல்லாம் நிறையா எடுத்துருக்கிறதுனால 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் அதுலேயே இருக்குது, இன்னும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அந்தளவுக்கு போதும். காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. சின்னதாக 1 கேரட்டு, 4 பீன்ஸு, 1/2 கொடமிளகாய், 1 பெரிய வெங்காயம், 1 கைப்பிடி அளவுக்கு கோசு, இதெல்லாம் ஒவ்வொன்றா போட்டுடலாம். எண்ணெயில் எண்ணெய் சூடாயிருச்சு. வெங்காயம் போடலாம். பீன்ஸ் போடலாங்க. கேரட், கோஸ், குடமிளகாய் எல்லாத்தையும் போட்டாச்சு. கொஞ்ச நேரம் வதக்கிடலாம். மசாலாவில் உப்பு இருக்குங்க, நம்ம காய்க்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவு போதும். பாருங்கள், காயெல்லாம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது மாதிரி 4 பீஸ் எடுத்திருக்கோம். அது வந்து 1 பீஸுக்கு வந்து 200 ml தண்ணி, இந்த டம்ளர் வந்து 200 ml பிடிக்கும். 4 டம்ளர் தண்ணி வச்சுக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ தண்ணி சூடாகி கொதிக்கட்டும். கொதி வந்துருச்சுங்க, நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம வந்து நூடுல்ஸை போட்டுடலாம். போட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க. தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வேகட்டும். இப்போ வந்து மசாலா போட்டுடலாம். இது வந்து நூடுல்ஸோடய கொடுத்துருந்தாங்க. 4 பாக்கெட் மசாலா வந்து நாங்கள் பிரித்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருந்தோம். இது போட்டுட்டு கலந்து விட்டுடலாம். நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சுங்க, தண்ணியெல்லாம் எடுத்துக்கிச்சு. சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற பன்னீரை போட்டுடலாம்.
அவ்வளோதாங்க. இப்போ இறக்கி வந்து சாப்பிட்டுடலாம். இறக்கி ஆற வச்சுட்டு சாப்பிட்டு பார்க்க போகிறேன். நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. காய் பன்னீர்லாம் போட்டு ரொம்ப அருமையாக ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி இருக்குங்க சாப்பிட்டு பார்க்கலாம். குழந்தைங்கன்னா அப்படியே எடுத்து ஜாலியாக சாப்பிடுவாங்க. ஒவ்வொன்றா நின்றுட்டேன் எனக்கு அது மாதிரி சாப்பிட தெரியலங்க. பன்னீரோட சேர்த்து சாப்பிட போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. குழந்தைங்கள் தான் இல்லை, பாருங்கள் எங்கள் வீட்டில் 30 வயசு 17லேருந்து எனக்கு 50 வயசு ஆகுது. நானும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்றதாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.